ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க்கையில் சாப்பாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லைன்னா நம்மில் பல பேர் வேலைக்கே போக மாட்டாங்கங்க. என்னதான் மற்ற பொருட்கள் ஆடம்பரங்கள் எதுவுமே இருந்தாலும் இந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் விலை கொடுத்து ஆஃப் பண்ணவும் முடியாது, ஆன் பண்ணவும் முடியாது. அதனால் டயத்துக்கிட்டாயும் எல்லாருமே சாப்பிட்ருவோம். லஞ்ச் டைம் இல்லை எந்த டைமாவது வரும்போது நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே நமக்கு பசி எடுத்துரும். பொதுவாக காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஃபஸ்ட் பீரியட்லேயே வந்து பசி எடுத்துக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் அந்த இன்டர்வல் டைம் வருது இல்லைங்களா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் யாராவது மொக்கையான ஸ்டாஃப் வந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் பின்னாடி லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் நானும் செஞ்சிச்சிருக்கேன். அந்த சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாகவே இருக்கும், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். அவருக்கு தெரியாமல் சாப்பிடணும் இல்லைங்களா, அதனாலேயே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோம், பசிங்கும்போதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போகும்போதோ அல்லது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வந்து நம்ம புதுசாக டேஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சில வயிறு கோளாறுகள் மேலும் பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுங்க. அந்த பின்னாடி பிரச்சனை வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்காரு. அந்த சொல்யூஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம நம்மளுக்கு பிடித்த உணவுகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இல்லை பல வகையான பொருள்களை டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அல்லது டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சில பேருக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுங்க. அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா சரௌண்டிங்கில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே தெரித்து ஓடிடுவாங்க. நம்ம தனியாக இருக்கும்போது கூட இந்த பிரச்சனை ஏற்பட்டால் கூட சமாளித்திடலாம். ஆனால் ஒரு பார்ட்டிலேயோ ஒரு பஸ் ட்ராவல்லையோ ஒரு ட்ரெயின் ட்ராவல்லையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னா சுற்றி இருந்தவங்க அவ்வளோதாங்க. ஏன்னா நம்மளால் வெளியும் சொல்ல முடியாது. ஏன்னா குசு பலியை தாங்க முடியுமா, கொலப்பலியை கூட தாங்கிக்கலான்டா, ஆனால் குசு பலியை தாங்க முடியாதரா அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்ப நம்மளால் இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம பயந்துக்கிட்டே தாங்க இருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் அதற்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னடா எல்லா டாக்டரும் தான் சொல்கிறாங்களே அதுக்கு உண்டான மாத்திரைகளை இல்லை டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து நம்ம சரி பண்ணிடலாம், அல்லது ஒரு டீயோ சோடாவோ குடித்தாலும் சரியாயிடுமே அப்படின்னு விளம்பரம்லாம் பண்ணுறாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இங்கே இவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை, இதோ ஒரு மாத்திரை கொடுக்குறேன் அந்த மாத்திரை சாப்பிடுங்க, அந்த மாத்திரையோட அவுட்புட் எப்படி இருக்கும் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்னை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் என்னடா ஸ்மெல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் போடுறதுல கூட அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் வருமா. இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த காற்று வெளியேறும் பார்த்தீங்களா, அந்த காற்றோட வாசனை வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் வெளியே வருங்களாம். அப்போது நம்ம சந்தானம் சொல்கிற மாதிரி கோபால் கடையில் வாத்து பிரியாணியா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யார் பார்த்து சாக்லேட் சாப்பிட்றது அப்படின்னு நிறைய பேர் ஸ்மெல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை கண்டுபிடிச்ச இந்த சாண்டா கிளாஸ் தாத்தா வந்து பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் போஞ்ச்வால். அவர் வந்து ஒரு 8 இயர்ஸாக ட்ரை பண்ணி ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. இதோட விலை வந்து $23, நம்ம இந்தியா ரூபாய் மதிப்படி நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து 60 மாத்திரைகள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இதை சாப்பிட்டோம்னா சாக்லேட் ஃப்ளேவரில் வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டே எது எதுலேயோ ஃப்ளேவர் கண்டுபிடிச்சிங்க, இதுலேயும் ஃப்ளேவர் கண்டுபிடிப்பீங்களா, இன்னும் எதை எதை பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலிங்க.